பிஜேபியின் கொத்தடிமைகளாக இருக்கின்ற அனைத்திந்திய அதிமுக என்று சொல்லிக்கொண்டு இருக்கின்ற ஆளுமையற்ற இரண்டு தலைமை இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு பேருக்கு தலைமையே கிடையாது, ஆளுமையே கிடையாது. அந்த தலைமையிலிருந்து செயல்பட முடியாத காரணத்தினால திராவிட இயக்கத்தில் இருக்கின்ற ஒரு ஒப்பற்ற தலைவராக இருக்கின்ற தளபதி நம்முடைய திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் நாங்களெல்லாம் இன்றைக்கு இந்த தேர்தலில் பணியாற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு எல்லா 32 மாவட்டங்களில் எல்லா தொகுதிகளிலும் மக்களை சந்தித்து அவருடைய கருத்துக்கு ஏற்ப இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றிக்கு பாடுபடுவது என்று தீர்மானித்து இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மக்கள் தமிழ் தேசம் கட்சியில் இருந்த 42 லட்சம் தொண்டர்கள், அதைவிட அதிமுகவில் இருக்கின்ற உண்மையான எம்ஜிஆர் மீதும் புரட்சி தலைவி அம்மா மீதும் பற்றுக்கொண்ட தொண்டர்கள் இவர்களுடைய ஏகோபித்த ஆதரவோடு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் நம்முடைய கலைஞர்களுடைய அன்பு புதல்வன் ஸ்டாலின் அவருடைய தலைமையில் இருக்கிற முற்போக்கு கூட்டணிக்கு எங்களுடைய ஆதரவை தெரிவித்து இந்த தேர்தலில் வெற்றிக்காக உழைப்போம் என்ற உறுதி எடுத்துக் கொண்டிருக்கோம். சீட்டு கிடைக்கிறதுங்கிறது ரெண்டாவது, சீட்டு கேட்கறது உண்மைதான், எல்லா கட்சியிலும் சீட்டு கேட்பது. ஆனால் ஒரே கூட்டணி என்பது இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் தென் மாவட்டத்தில் கூட்டணி அமைச்சிருக்காங்க, தஞ்சாவூர்லேருந்து 6 தொகுதி கொடுத்துருக்காங்க, இவங்க 9 தொகுதி கொடுக்குறாங்க. ஒரே பிஜேபிக்கு சிவகங்கையும் கொடுத்து ராமநாடும் கொடுத்து தூத்துக்குடியும் கொடுத்து கன்னியாகுமரியும் கொடுத்தா பிஜேபியுடைய கொத்தடிமை என்று சொல்கிறத தவிர என்ன சொல்கிறது? கூட்டணி என்பது தொகுதிகளுக்காக அல்ல. இப்போ நான் இதை விட 3 பதவிகள் பார்த்தவன், பிடபிள்யூடி ஐவேஸு எல்லாம் பார்த்தவன், இபி பார்த்தவன், கட்சியுடைய ட்ரெஸராக இருந்தவன், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் ஒரு அங்கே விவாதம் கிடையாது, ரெண்டு பேர் தங்கமணி வேலுமணி, அதை பார்க்க தங்கமணி வேலுமணி மணி அதுக்கு ஒரு கல்லாப்பட்டி சிங்கார ஒரு சீ மனுஷு என்ன இவர் ஊமை நாடக நடிகன் அவர் நடிகர் ரஜினிகாந்த் சொன்னது மாதிரி சிவாஜி கணேசன் மணிமண்டபம் திறக்கும்போது ஒரு நடிகர் திலகத்திற்கு ஒரு சரியான நடிகரை போட்டிருக்காங்க திறக்கிறதுக்குன்னு சொன்னார், அவர் வந்து திறந்தார்ல, அது மாதிரி ஏமாத்துறது. எங்கள் தென் மாவட்டம்ங்கிறது என்ன, திராவிட இயக்கத்தினுடைய பூமி, அதில் ஒண்டி 10 தொகுதி பிஜேபியே கொடுத்தா 5 தொகுதி தான் நிற்கிறேன், 66 தொகுதிக்கு 5 தொகுதியை கொடுத்தா மிச்சம் இருக்க 170 தொகுதிக்கு எங்கே கொடுக்குறது? உட்கட்சி பூசல் நிறையா இருக்குது, யார் ரெண்டு இபிஎஸ்க்குமா ஓபிஎஸ்க்குமா நிறையா பிரச்சனை இருக்குது, இவங்க ஆளுகளை அவர் ஆதரிக்க மாட்டார், அவர் ஆளுகளை இவர் ஆதரிக்க மாட்டார், அது நிறையா இருக்குது, அது போயிட்டு போகுது, அது நிறையா இருக்குது அதை பற்றி. ஆனால் அந்த கட்சியில் வந்து தொண்டர்கள் வந்து கிடையாது, சீட்டு கேட்குறவன் சீட்டு கேட்குறவன் பணத்துக்காக பேசுகிறவன் தான் அந்த கட்சியில் இருக்கானே தவிர காரியத்துக்கு போகிறவன் சிட்டை கொடுக்குறவன் தான் இருக்கேன். நான் எந்த விதமான 2 வருஷமாக எந்த அப்ளிகேஷனுக்கு நான் போகிறதில்ல, அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு அம்மாவை தலைவராக ஏற்றுக்கிட்டு நாங்கள் பாடுபட்டு இயக்கத்தை உண்டாக்கணும். தேர்தலில் நான் நின்று சேவல் நின்று தோல்வி அடைந்தவன், மாதவனும் நானும் போட்டி போட்டதுனால இடையில் அண்ணன் தென்னரசு வெற்றி பெற்றார். ஆகவே அவர் 33,000 ஓட்டு வாங்கினார், நானும் மாதவனும் சேர்ந்து நான் 38,000 ஓட்டு வாங்கினேன். ஆகவே நாங்கள் என்ன முடிவு பண்ணோம்னா அன்றைக்கு கட்சி சேரணும்னு, அன்றைக்கி அம்மா இருந்தார் திமுகவை எதிர்த்து இருந்தான், ஆனால் இன்றைக்கு அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு இந்த கட்சி நல்லா இருக்கணும், ரெட்டலை சின்னமும் கொடியும் நல்லா இருக்கணும் தான் நாங்கள் பிரிஞ்ச கட்சியை ஒன்று சேர்த்தான். ஒரு கட்சி ஒரு குடும்பத்தின் பிடியில் போகக்கூடாதுன்னு தர்மயுத்தி இருந்தார் போய், இப்போ ஒரு குடும்பத்துக்கு போய் ஒரு மயனுக்கு சீட்டு வாங்குறதுக்காண்டி 10 தொகுதியை தர வரத்த என்ன அர்த்தம்? தர சீட்டை பற்றி அப்புறம் நான் சீட்டு கொடுத்து அன்றைக்கி கூட கொடுக்கு ஒரு கட்சியில் வந்து தேர்தல் வருதுன்னா எல்லோரும் வேட்புமனு தாக்கல் செய்கிறது சீட்டு கேட்குறது உயல்பு, நாங்கள் போய் தொங்கிட்டுலாம் தெரிய முடியாது, நான் எந்த காலத்துலையும் அப்படி போகிறதும் இல்லை, யார்ட்டையும் போய் கேட்குறதும் இல்லை, கொடுத்தா நிற்பான். ஆனால் கட்சியை வந்து அடங்கி வைக்கக்கூடாது, பிஜேபி சொல்கிறதுக்கெல்லாம் கேட்டுக்கிட்டு தமிழிசை சவுந்தரவாசம் வந்து இப்படி கட்டிட்டு போகிறாங்களே என்ன? நோட்டாவுக்கு கீழே ஓட்டு வாங்குற கட்சி பிஜேபி தமிழ்நாட்டில், அந்த கட்சியுடைய தலைவருக்கு என்ன அவ்வளோ பெரிய மரியாதை? ஏன்னா தென் மாவட்டத்தில் 5 தொகுதி 4 தொகுதியா 170 தொகுதி இருக்கிற இடத்துல ஒரு இடம், தென் மாவட்டங்கிறது திராவிட இயக்கத்தினுடைய பூமி, துரோகம் பண்ணிட்டார், துரோகமே பண்ணிட்டார், அவர் மகனுக்கு சீட்டு வாங்குறதுக்காக கட்சியை நம்ம வந்தவர்களுக்கு துரோகம் பண்ணார், இபிஎஸ் வந்து கல்லாப்பட்டி சிங்காரம் அவர் தினகரன் வந்து ஒரு அவர் வந்து அவர் தனி கட்சி நடத்துகிறாருங்க. திராவிட இயக்கம்ங்கிறது திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தான் திராவிட இயக்கம், எம்ஜிஆரும் கலைஞரும் தான் திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்கள். இன்றைக்கு எம்ஜிஆர் இல்லைன்னா அதுக்கடுத்து கலைஞர், நாங்கள் போனால் ஒன்று திராவிட திமுகவில் இருக்கணும் இல்லைன்னா அதிமுகவில் இருக்கணும், அதிமுகவில் இப்போ ஆளுமை உள்ள தலைவர்கள் கிடையாது, அதிமுக வந்து ஆளுமை உள்ள தலைவர்கள் கிடையாது, தலைவர்களுக்கு முன்னாடியே சேர தூக்கி அடிக்கிறானாங்க, எனக்கு சீட்டு கொடுங்கன்னு தலைவர்கள் முன்னாடியே சண்டை நடக்குது சீட்டு கொடுக்குறதுக்கு, அதிமுக இபிஎஸ் ஓபிஎஸ் முன்னாடியே சேர தூக்கிட்டு போகிறேன் அடிக்கிறதுக்கு, அதில் நான் கட்சிகள் எவ்வளோன்னு சொல்லு, கட்சியில் சீட்டு கேட்க நடக்குது இது மாதிரிலாம் நடக்குமா? மற்ற கட்சியில் அம்மா இருந்தால் நடக்குமா? எம்ஜிஆர் இருந்தால் நடக்குமா? இந்த கட்சியில் எப்படி இருக்க முடியும்? எங்கள் மாதிரி 72லேருந்து நான் எம்ஜிஆர் காலத்தில் மாணவர் நிச்சயலாளராக வந்தவன், இந்த இருக்கார் தென்னவன்,
நேர்காணத்தில் எல்லாரையும் கூப்பிட்டாங்க, நானும் போய் உட்கார்ந்துருந்துட்டு எந்திரிச்சு வந்துட்டு எந்த விதமான ரிக்வஸ்ட்டும் நான் பண்ணலை. அது வந்து சிவி சண்முகம் கேட்டார், என்ன ஓபிஎஸ் மயனுக்கு சீட்டு கொடுக்கும்போது எங்கள் அண்ணனுக்கு கொடுக்கலையான்னு கேட்டார், அப்புறம் ராஜன் செல்ல பையன் மயனுக்கு சீட்டு கொடுக்கூடாதுன்னு கேட்டால் அதெல்லாம் கட்சியில் கேட்குறாங்க. அதை பற்றி நான் போக விரும்பலை. ஆனால் ஒரு திராவிட இயக்கத்துடைய 12 தொகுதியில் 10 தொகுதியை கொடுக்கறது என்னங்க நியாயம்? ஒரு தென் மாவட்டங்களில் கொங்கு மண்டலத்தில் இருக்க தொகுதியை அம்பட்டியாக வச்சுக்கிறாங்க. அப்புறம் இங்கே மற்ற பூமியில் எத்தனை 234 தொகுதி இருக்குது, அதில் வந்து 36 தொகுதி இருக்கிறதுல பூரா வச்சுக்கிறணுமா? மற்ற தொகுதி பூரா கட்சியை வந்து தாரை வார்க்கிறதா? அதிமுகவுடைய தொண்டர்களுடைய உணர்வு என்ன? மதுரையில் தான் மாநாடு நடத்தினது அதிமுக, எம்ஜிஆர் மாநாடு நடத்தினார். அதிமுக அழிக்கிற முயற்சியில் இவங்க உங்களுடைய சுயநலத்திற்காக பிஜேபியுடைய கொத்தடிமைகளாக இந்த ரெண்டு பேரும் இபிஎஸ் ஓபிஎஸ் இருக்கிற காரணத்தினால தான் நாங்கள் வந்து இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் இருக்க கூட்டணி ஆதரிக்கணும். ரெண்டாவது சிறுபான்மை மக்களுக்கு ஒரு இடம் கொடுத்தாரா? இப்போ நாங்கள் வந்து எப்போவுமே சிறுபான்மை மக்களை ஆதரிக்கிறோம். ஓட்டு போடுறா போடலை கொடுத்தாரா? கிறிஸ்தவர்களுக்கு இந்து நம்முடைய முஸ்லாமியர்களுக்கு சீட்டு கொடுக்கல, தலித் மக்களுக்கு சீட்டு கொடுக்கணும்னா எங்கேயாவது வந்து வியாபாரம் பண்ணுற ஆளுகளை கூட்டிகிட்டு வர்றாங்க. உண்மையான தலித் மக்களுக்கு சீட்டு கொடுக்குறதில்ல. 42 லட்சம் பேரை வச்சு கிட்டத்தட்ட 35 பார்லிமெண்ட்டை டிசைட் பண்ண மக்கள் தெரிஞ்ச தேசம். இன்னைக்கு கலைஞர்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுத்து அந்த கட்சியில் இருந்தேன். நானும் அந்த கலைஞருடைய தலைமையில் இளையாங்குடியில் வெற்றி பெற்று நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன், கட்சிக்கு பணியாற்றினேன். அம்மா கேட்டுக்கிட்டதுனால நம்ம போனேன். எங்கள் அம்மா மீற முடியாது, ஏன்னா எங்களை உருவாக்குனது எங்கள் அம்மா. அதனால் கலைஞர்கிட்ட சொல்லிட்டு தான் போனேன். நான் கன்னியாகுமரியிலேருந்து கிருஷ்ணகிரி வரைக்கும் நாளையிலேருந்து டூர் போட்டுருவேன். டூர் என்ன பேர்? அண்ணா பேருங்கிறது வந்து நாங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி. இப்போ கட்சி முடிவை சேர்றதுங்கிறது வந்து நாங்கள் எல்லோரும் நாங்கள் உடனே சேர முடியாது, ஏன்னா 36 மாவட்டத்தில் எங்கள் கட்சி எல்லாமே இருக்குது. கன்னியாகுமரியிலையும் இருக்குது, குளச்சல்லையும் இருக்குது, கிருஷ்ணகிரிலையும் இருக்குது. இப்போ கிருஷ்ணகிரியில் ஒரு மாநாடு நடந்துச்சு, அதே மாதிரி பருகூரில் இப்போ மீட்டிங் நடந்துச்சு, எல்லா இடத்துலையும் நம்ம கட்சி இருக்குது. அதனால் எல்லாருடைய கருத்துக்களும் கடந்து எல்லாருடைய முடிவு ஏகபத்த முடிவு கேட்டுட்டு தான் நாங்கள் வந்து இந்த அணியை ஆதரிக்கணும்னு முடிவெடுத்திருக்கேன். பிரச்சாரம் மேற்கொள்ள வேணாம். கன்னியாகுமரியிலேருந்து கிருஷ்ணகிரி வரைக்கும் எல்லா ஊர்லேயும் பொதுக்கூட்டத்தில் பேசுவேன். சென்னையில் கூட சைதாப்பேட்டையில் பேச போகிறேன், கேட்டிருக்கேன், பேச வேணாம். இந்த கூட்டத்தை ஏன் ஆதரிக்கணும்னு பேசு. ஆட்சி இல்லை, அதாவது பாமகங்கிறது இங்கேயும் சீட்டு கட்டாப்புல, திமுகவிலையும் தேமுதிக இங்கேயும் சீட்டு கட்டாப்புல, அப்புறம் அங்கேயும் சீட்டு கட்டாப்புல. அவருக்கு 8 சீட்டு, அது ஏன் கொடுத்தா என்னன்னு எனக்கு தெரியாது. அவருக்கு 4 சீட்டு, அவர் வாட்டி இப்படி உட்காந்துருக்கார், அவருக்கு 4 சீட்டு. அப்புறம் என்னென்னமோ சொல்கிறாங்க, அதெல்லாம் நான் போய் போக போகணும். என்னங்க, நான் ஒரு கட்சியில் அதிமுக வந்து வெற்றி அடையுது தோல்வி அடையுது, தேர்தலில் யார் வேணாலும் தோக்கலாம் ஜெயிக்கலாம். நான் ஜெயித்ததை இல்லைன்னு சொன்னாங்க, கோர்ட்டில் கேஸ் நடக்குது எனக்கு சிதம்பரத்துக்கு. இப்போ அவர் இந்த கூட்டணியில் தான் இருக்கார், அது வேறு விஷயம். அரசியல் என்பது தமிழ்நாட்டு நலனுக்காக இந்திய நாட்டுடைய நலனுக்காக எடுக்க வேண்டிய முடிவை தவிர, மோடி இருக்காருன்னா மோடி ஒரு இப்போ ஒரு தாக்குதல் நடத்தினார் ஒரு பிரைம் மினிஸ்டர் நம்ம சொல்லிக்கலாம், ஆனால் அவருடைய நடவடிக்கை நீட் தேர்வு என்னாச்சு தமிழ்நாட்டுக்கு? விவசாயிகளுடைய கடன் என்னாச்சு? பல்வேறு பிரச்சனைகள் தமிழ்நாட்டுக்கு இருக்குது. அதனால் வந்து நம்ம வந்து இனிமேல் வந்து பிஜேபி ஆதரிக்க முடியாது. பிஜேபி வந்து ஒரு ஃபாசிஸ்ட் இயக்கம் மாதிரி போய்கிட்டு இருக்கான், அவனை எப்படி நம்ம ஆதரிக்கிறது? 4 சீட்டை வாங்கிட்டானாங்க அந்த கட்சியை அதிமுகவை, ஆளே கிடையாதுங்க. இல்லை இல்லை, முடிவு என்ன முடிவு, எது முடிவு பண்ண விஷயம்? கூட்டணியின் முடிவு பண்ணாங்க, தொகுதி முடிவு பண்ணாங்களா? தொகுதி 4 தொகுதி 5 வரிசையை எடுத்துக்கிற சொல்லுதா? சிவகங்கை, ராம்நாடு, தூத்துக்குடி, கன்னியாகுமரி எடுத்துக்கிற சொல்லியிருக்காங்களா அவங்கள? அவன் என்ன அவ்வளோ பெரிய கட்சியாது? தமிழ்நாட்டிலேருந்து 234 தொகுதியும் பெரிய ஓட்டு வங்கி உள்ள கட்சியாது பாஜக. 4 தொகுதியை கொடுத்தா நாங்கள் மானமுள்ள 72லேருந்து இருக்கிற அதிமுகக்காரன் எப்படி அதை ஏற்றுக்கிறது? இவங்க வந்து இவன் சுயநலத்துக்காண்டி ரெண்டு பேரும் கொடுத்தா நான் ஒத்துக்க முடியுமா? ஆமாம், 5 தொகுதி அவங்க கட்சி எங்க நோட்டா வைக்கல ஓட்டு வாங்கினவங்க தானங்க. இதில் பண்ணியே தீரணும், ஏன்னா கூட்டணியின் வருகின்ற பொழுது யார் நின்றாலும் இதில் வந்து கட்சி மாறுபாடு வந்து கிடையாது. யார் நின்றாலும் இதில் வந்து தேர்தல் இருந்தால் நான் வந்து எனக்கும் பாஸ் சிதம்பரத்துக்கு தேர்தலெலாம் போட்டியை தவிர சொந்த பகையா? அதிமுகவில் இந்த அம்மா பாஸ் சிதம்பரத்தை எழுத்து நிற்க சொன்னால் எழுத்து நின்றேன். இப்போ வந்து ஆதரிக்கணும்னு நான் முடிவு எடுத்துட்டேன், ஆதரிப்பேன். எனக்கு இதில் என்ன இருக்குது? 18 இப்போ தேர்தலில் வெற்றி பெற்ற அதிமுக ஆட்சி இருக்காது, அது மக்கள் செய்ய முடிவு செய்ய வேண்டிய முடிவு. எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் ஒரு ஸ்டாண்டு, ஏன்னா எடுத்தே ஆணும். ஏன்னா தேர்தல் வந்தாச்சு, இப்போ எங்களோடு இருக்க தமிழ்நாட்டில் இருக்க அவனுடைய ஆதரவாளர்கள்லாம் யார் கூட போவான் நாளைக்கு? நான் ஒரு ஸ்டாண்டு எடுத்து இன்றைக்கி எடுத்து சொன்னா தான்
நாளைக்கு வந்து சரி இந்த திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடணும், திமுக தலைமையில் இருக்கல அந்த கூட்டணியை நம்ம ஆதரிக்கிறோம் அப்படின்னு அவங்க தெளிவான முடிவெடுக்க முடியும். அந்த முடிவெடுக்கிறது காரணமாக தான் எல்லாருடைய வேண்டுகோளை ஏற்று இன்றைக்கு ஒரு அறிவிப்பை நம்ம கொடுத்து நம்ம நேரடியாக தளபதி நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்களை சந்தித்து ஆதரவு தெரிவித்து மக்கள் தமிழ் தேச தொண்டர்கள், யாதவ் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள், பிற சமுதாயத்தைச் சேர்ந்த அதிமுக தொண்டர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு இந்த முற்போக்கு கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து நாங்கள் இந்த அறிவாலயத்திற்கு வந்து ஆதரவு தெரிவித்திருக்கோம்.